குழு நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் கணக்குப்படி ஐப்பசி தொடங்கிட்டு, ஐப்பசி தொடங்கி நாட்கள் வேகமாக நகர்ந்துகிட்ருக்கு. வெப்பாத்தி குழியிலெல்லாம் நம்ம மூட சொல்லிட்டோம் ஏற்கனவே. வெப்பாத்தி குழி இருக்குது, இப்போது மூடிட்டுருக்கோம் வெப்பாத்தி குழியை. வீட்டில் இருக்கிற தோட்டங்களில் கூட, வீட்டு ஓரமாக இருக்கிற கன்றுகளுக்கு கூட நம்ம வந்து இந்த வெப்பாத்தி குழியை போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அந்த குழியை சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே அந்த மாதிரி ஏதாவது இலை கடந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு தூய்மையான மண்ணை கொண்டு மூடணும். இந்த மாதிரி அது உள்ளே எப்போவாவது விழுந்துடும் இல்லையா, அந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா அதை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் குழியை மூடணும். இது வந்து ரொம்ப அவசியம். இந்த வெப்பாத்தி குழியை மூட வேண்டியதோட நோக்கம் என்ன, வெப்பாத்தி குழி ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி உள்ளே புகாத அளவுக்கு குழியை வந்து கோபுரம் மாதிரி மூடணும். பக்கத்துலலாம் தண்ணி நிற்கலாம், குழி இருக்கிற இடத்துல மட்டும் தண்ணியே நிற்கக்கூடாது. அங்கே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், பக்கத்தில் இருக்கிறத விட அது கொஞ்சம் உயரமாக மேடாக அமைச்சிருப்போம். ஏன்னா பக்கத்துலலாம் தண்ணி நின்னாலும் அந்த குழி உள்ள தண்ணி இறங்கிடக்கூடாது. இந்த மாதிரி இங்கேயும் ஒரு குழியை மூடி இருக்கிறோம், பார்த்திங்கன்னா தெரியும் பக்கத்தில் இருக்கிறத விட அது வந்து மேடாக இருக்கும். சரியா, இந்த வெப்பாத்தி குழிங்கிறது எதுக்காகனா, புஞ்சை கட்டமைப்பில் நம்ம வெப்பாத்தி குழியை சொல்கிறோம். ஏன்னா பூமியினுடைய இயற்பியல் அமைப்பு மாறி போனதுனால மீண்டும் பூமியினுடைய இயற்கையை சரி பண்ணணுங்கிறதுக்காக இந்த வெப்பாத்தி குழியை வந்து நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். சரியா, இந்த வெப்பாத்தி குழியை மூடணுங்கிறத சொல்லிகிட்ருக்கோம். இது நம்ம தோட்டத்தில் உள்ள செடி தான். ஒரு திடீர்னு உயிரை காப்பாற்றுறதுனா என்னங்க, உயிரை காப்பாற்றுறதோட நோக்கம் என்ன, உயிரை காப்பாற்றணும்னா என்ன செய்வீங்க, முதல்ல உடம்பை காப்பாற்றுவோம். உடம்பை காப்பாற்றினா உயிரை காப்பாற்றலாம். ஒருத்தன் கத்தியால் குத்த வரான், ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்கள் உயிரை காப்பாற்றுறீங்களா உடம்பை காப்பாற்றுறீங்களா? நிச்சயமாக நம்ம வந்து உடம்பை தான் காப்பாற்றுறோம். ஏன்னா உடம்புக்குள்ளே தான் உயிர் இருக்குது. அப்போ உடம்பை எப்பெல்லாம் காப்பாற்றுறீங்களோ அப்போல்லாம் உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் பத்திரமா இருக்கும்னு அர்த்தம். இந்த மாதிரி பூமியை பொறுத்தவரையில் உடல்கள் பத்திரமாக வாழறதுக்கு தட்பவெப்பநிலை முக்கியம். இந்த கடல் தண்ணியில் இருக்கிற மீனை கொண்டு வந்து நல்ல தண்ணியில் விட்டிங்கன்னா செத்துரும். பாலைவனம் கொதிக்கிற வெயிலில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த செடியை கொண்டு வந்து நிறைய தண்ணி உள்ள இடத்துல நட்டு பாருங்களேன், செத்துரும். ஏன்னா அங்கங்கே உள்ள தட்பவெப்பநிலை, அங்கங்கே உள்ள உணவுப் பொருள் தான் அது அதுக்கும் தேவைப்படும். கடலில் இருக்கிற மீனுக்கு கொண்டு போய் நல்ல தண்ணியில் இருக்கிற உணவை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுமா? கடலில் இருக்கிற உணவை கொண்டு வந்து நல்ல தண்ணியில் இருக்கிற மீனுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுமா? சாப்பிடாது. சாப்பிட்டு பழகிருக்கணும் அது காலங்காலமாக. அந்த மாதிரி தான் தாமரை குளத்து உள்ள தண்ணி எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் தாமரை செடி முளைக்கும். தாமரை செடி முளைக்குதுங்கிறதுனா என்ன அர்த்தம், தாமரை செடியோட உடல் எழும்புது பாதுகாப்பாக, அங்கே உள்ள சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை வடிவமைச்சிட்டு ஏந்திரிக்குதுன்னு அர்த்தம். சரியா, இது வந்து நம்மளுக்கு அடிப்படை புரிதல். இந்த அடிப்படை புரிதலிருந்து மாறுபட்டு புதிய புதிய உயிர்களை கொண்டு வந்து சேர்க்கறது, அதனுடைய இயக்கத்தில் மாறுபாடு வரும். ஒரு கோழின்னு இருந்தால் கோழிக்குள்ளே என்ன இருக்குது, அறிவு இருக்குது. கோழிக்குள்ளே இருக்கிற அறிவுங்கிறது கோழியோட உடம்பை காப்பாற்றுது. ஒரு பருந்து வந்தால் தப்பிக்கணும், தன்னுடைய முட்டையை அடகாக்கணும், அதுக்குள்ளே குஞ்சு இருக்குது, இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிற அறிவு. அந்த அறிவு என்ன செய்யுது, அந்த குஞ்சியினுடைய உடலை பாதுகாக்குது. ரைட்டா, குஞ்சியோட உயிரை காப்பாற்றுறதுனா என்ன, குஞ்சியோட உடலை பாதுகாக்கணும். அந்த உடலை பாதுகாத்து தான் அப்புறம் பெரிய கோழி ஆக்கணும். இது வந்து கோழிக்குள்ளே இருக்கிற அறிவு. இன்னொரு உடலை பாதுகாக்கிற அறிவு இன்னொரு உடலுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம், என் பிள்ளைய நான் காப்பாற்றுறதுக்காக உழைக்கிறேன், கோழி தான் குஞ்சை காப்பாற்றுறதுக்காக உழைக்கிது அப்படிமோ? உண்மையிலே இரண்டு உடல்கள் ஒன்றை ஒன்று பாதுகாக்கின்றன அப்படின்னு இயற்பியலாக பேசலாம், ஃபிசிக்ஸாக பேசலாம். சரியா, ஆனால் இப்போ நம்ம உருவாக்குற உணவுப் பொருட்கள், உருவாக்குற உயிர்கள் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பூமி என்ன செய்யுது, அங்கங்கே தட்பவெப்பநிலை பூமியில் வெவ்வேறு விதமாக இருக்குது. பாலைவனத்தில் ஒரு மாதிரி, கடலில் ஒரு மாதிரி, பனிமலைகளில் ஒரு மாதிரி, சமவெளி பிரதேசங்களில் ஒரு மாதிரி, மலை சரிவுகளில் ஒரு மாதிரி, இப்படி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமான தட்பவெப்பநிலையில் அங்கங்கே உள்ள உயிரையும் அங்கங்கே இருக்கிற தட்பவெப்பநிலையை பத்திரமாக பாதுகாத்து பூமி வளர்த்துட்ருக்கு. இதற்காக தான் சூரியனை நோக்கி 6 மாதமும் சூரியன்லேருந்து பிரிஞ்சு 6 மாதமும் நீரை சார்ந்து பூமி வாழுது. இந்த உயிர்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் வேளாண்மைங்கிற ஒன்றை தொடங்கி நஞ்சை புஞ்சை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வகுத்து தமிழர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் வேளாண்மைங்கிற ஒன்றை செயற்கையாக ஏற்படுத்தினாங்க. அது நிலத்துக்குள்ளே நீரை உள்வாங்கிறதன் மூலமாக பூமியிலிருந்து தேவையில்லாத வெப்பத்தை கடத்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த வெப்பாத்தி குழியும் செயல்படுது. சரியா, அதனால் புஞ்சை கட்டமைப்புக்கு வெப்பாத்தி குழியும் நஞ்சை கட்டமைப்புக்கு வரப்பு உயர்த்துதலும் மிக அவசியம். இது பூமியினுடைய இயற்பியலை பாதுகாக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். சரியா, நன்றி, வணக்கம்.